இந்த கிரிப்டோனுக்கு எலக்ட்ரானிக் கம்பேரிஷன் என்ன சொல்லிக்கணும்னா ஆர்கான் 3D10 4S2 4P6 அப்படி சொல்லிப்போம். ஜெர்மானியுடைய எலக்ட்ரானிக் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா கிரிப்டான் 4D10 5S2 5P6 ரேடானுக்கு ஜெனான் 4F14 5D10 6S2 6P6 எப்படி கொடுக்கும். இப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன்ல இந்த ஹீலியம் பார்த்தீங்கன்னா டூப்ளெட் கான்ஃபிகரேஷன் இருக்குது, இந்த நியான்க்கு ஆக்டெட், ஆர்கானிக் ஆக்டெட், கிரிப்டான் ஆக்டெட், ஜெனான் ஆக்டெட், இந்த ரேடான் ஆக்டெட், மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா இந்த மெண்டலிக் பீரியாடிக் டேபிள் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த எலிமெண்ட்ஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா ஸ்டேபிளா இருக்கிறதுனால இதை வச்சுதான் என்னன்னு சொன்னோம்னா ஆக்டெட் ரூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதன் மூலிமா ஏன் ஆக்டெட் ரூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்கு, இதெல்லாம் டெல்டா ரிலேஷன் போகாது அன்றதை வச்சு ஆக்டெட் ஆக்டெட் ரூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகாதுன்றதுனால மெண்டலிக் கூட அவருடைய பீரியாடிக் டேபிள்ல இந்த எலிமெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஜீரோ குரூப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ல இந்த எலிமெண்ட்ஸ்னுடைய யூரோப்பியன் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா ஜீரோ தான். ஏன்னா இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது அப்படின்ட்டு மெண்டலிக் பீரியாடிக் டேபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நினைச்சது. அப்புறமா லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட இந்த எலிமெண்ட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது அன்றதை வச்சுதான் இதை யூரோப்பியன் சிஸ்டத்துல இந்த ஜீரோ குரூப் பண்ணி பேர் வச்சாங்க. இது கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது அன்றதுனால தான் இதுக்கு என்ன இதை வந்து இன்லட் கேசஸ் சொன்னாங்க. இன்லட் கேசஸ் இன்லட்னு கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது, இது எல்லாமே என்னன்னா கேஸ் தான், இது எல்லாமே கேசஸ் எலிமெண்ட்ஸ் தான், இது என்னன்னு சொல்றோம்னா இன்லட் கேசஸ் சொன்னாங்க. அடுத்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே அட்மாஸ்பியர் கேர்ல இருக்கு இந்த ரேடான தவிர, அதனால இந்த எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பேர் சொன்னாங்கன்னா ஹேரோஜென்ஸ் என்று பேர் வச்சாங்க. பார்ட்லெட் அன்றவர் என்ன செஞ்சாருன்னா அவருக்கு ஒரு காம்பவுண்ட் தேவைப்பட்டுச்சு, அதனால அந்த காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணாரு. அதுக்கு அவர் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கினாருன்னா ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்துக்கினாரு, PtF6 மாலிகுல் எடுத்துக்கினாரு. இது ரெண்டுத்தையும் ரியாக்ஷன் காமிச்சாரு. ரியாக்ஷன் காமிக்கும்போது அவர் கிடைச்ச காம்பவுண்ட் என்னன்னா O2+PtF6-. இந்த காம்பவுண்டினுடைய கலர் என்னன்னா இந்த ஆக்சிஜன் கேஸ் PtF6 மாலிகுல் ரியாக்ஷன் பண்ணுறாரு. ரியாக்ஷன் பண்ணிச்சா அவருக்கு கிடைச்சது என்னன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைச்சிச்சு, இந்த காம்பவுண்டுக்கு என்ன கலர்னா ரெட் கலர் இப்படி கொடுத்தாரு. இதை ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி சடனா அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, என்னன்னா O2+ மாத்துறதுக்கு தேவையான எனர்ஜியும் XE+ மாத்துறதுக்கு தேவையான எனர்ஜியும் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவலா இருக்கு. இந்த பாயிண்ட் அவர் கவனிச்சு இந்த O2+ மாத்துறதுக்கு தேவையான எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம், ஜெனோட XE+ மாத்துறதுக்கு தேவையான எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த ரெண்டு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு.
இந்த அயனைசேஷன் எனர்ஜி இதுக்கு தேவையான எனர்ஜி இதுக்கு தேவையான எனர்ஜி ஈக்குவல் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் கவனம். அப்போ அவர் நினைச்சார் இங்க O2 பிளஸ் எல்லாம் மாறிடுது. இந்த ரியாக்ஷன்ல O2 பிளஸ் மாறும்போது இந்த இடத்துல ஜெனான இருக்குதுன்னா அது ஏன் எக்ஸி பிளஸ் மாறக்கூடாது? இந்த இடத்துல ஆக்சிஜன் பதில ஜெனான் எடுத்துக்கணும், எடுத்துக்கினா அது எக்ஸி பிளஸ் மாறும். ஏன்னா இதுக்கு என்ன எனர்ஜி அதுதானே, இதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இந்த கண்டிஷன்ல O2 பிளஸ் மாறும்போது ஏன் ஜெனான் மாறக்கூடாது நினைச்சாரு. சரி ட்ரை பண்ணலான்ட்டு ஓட்டுக்கு பதிலாக ஜெனான் எடுத்துக்கிறாரு. ஸோ ஓட்டுக்கு பதிலாக ஜெனான் எடுத்துக்கிறாரு, பிடிஎஃப்எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறாரு, ட்ரை பண்ணாரு. அவர் நினைச்ச மாதிரி இது மாதிரி காம்பவுண்ட் கிடைச்சிச்சு. இவரு இந்த வருஷம் இது மாதிரி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, ஜெனான் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதுன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஜெனான் கெமிக்கல் ரியாக்ஷன் போதில்ல அப்படின்ட்டு அதனுடைய காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி காம்பவுண்ட்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்புறமா ரேடான்க்கு ட்ரை பண்ணாங்க, கிரிப்டானுக்கு ட்ரை பண்ணாங்க, சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அப்படின்னா இந்த ஜெனான்க்கு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருந்த போதிலும் இது கெமிக்கல் ரியாக்ஷன் போது அனுபவம், இது எப்படி இன்னட் கேஸ்னு சொல்ல முடியும்? கிரிப்டானுக்கு ட்ரை பண்ணாங்க கிடைச்சிருக்குது, ரேடானுக்கு ட்ரை பண்ணாங்க கிடைச்சிருக்குது. அப்போ இந்த எலிமெண்ட்ஸை இதுக்கு மேல இன்னட் கேஸஸ் சொல்ல முடியாது, இன்னட்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு, இதுக்கு மேல எப்படி இன்னட்னு சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதனால இந்த எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பேர் வச்சாங்கன்னா நோபல் கேசஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம மெட்டல்ஸ்ல நோபல் மெட்டல்ஸ் பார்த்துருக்கோம், மெட்டல்ஸ்ல என்ன பார்த்துருக்கோம்னா நோபல் மெட்டல்ஸ் பார்த்துருக்கோம். நோபல் மெட்டல்ஸ் யாரு? கோல்ட், பிளாட்டினம், பெல்லடியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது. கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கான் எச்சிசிஎல்ல கூட கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது, கான் சல்ஃபுரிக் ஆசிடோட போகாது, கான் நைட்ரிக் ஆசிடோட போகாது. ஆனால் ஆக்வாரிஜியாவோட போகும் கோல்டு. அதாவது அப்போ நோபல் மெட்டல்ஸ்னா பொதுவாகவே கெமிக்கல் ரியாக்ஷன் போகிறதில்ல, ஆனால் சில கண்டிஷன்ல கெமிக்கல் ரியாக்ஷன் போகும். அது போல இந்த ஜெனான் வந்து இந்த ஜெனான் பொதுவாக கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது, சில கண்டிஷன்ல போகுது. அதனால இதை இன்னட்னு சொல்ல முடியல, ஆனால் என்ன சொல்லணும், ஆக்டிவ்னு சொல்ல முடியல. ஸோ நோபல் மெட்டல்ஸ் மாதிரி இது நோபல் கேசஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த ஹீலியம்ல இருந்து இந்த ரேடான என்னன்னு சொல்லலாம், நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை இன்னட் கேசஸ் மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இது கெமிக்கல் ரியாக்ஷன் போதுன்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த நோபல் கேசஸ்ல யாரெல்லாம் அட்மாஸ்பியர் ஏர்ல கிடைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்குது, ரேடான தவிர. ரேடான் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவ், அது மட்டும் அட்மாஸ்பியர் ஏர்ல எல்லா மற்றது எல்லாமே இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் ஏர்ல இருக்கக்கூடிய நோபல் கேசஸ்ல எது அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கான் தான் அதிகமா இருக்கு. இந்த ஆர்கான் வந்து இந்த அட்மாஸ்பியர் ஏர்ல இருக்கக்கூடிய நோபல் கேசஸ்ல அதிகமான பர்சன்டேஜ் இருக்கு. அடுத்து இந்த ஆர்கான் அதிகமா இருக்குன்னால்தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கேவெண்டிஷன்ற நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ண லேப்ல நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ண கெமிக்கல் ரியாக்ஷன் முடியும்.
அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து நைட்ரஜனை செப்பரேட் பண்ணார். ஆனா அவருக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சு. என்னன்னா இதனுடைய டென்சிட்டி வந்து எப்படி இருந்துச்சுன்னா கம்மியா இருந்துச்சு, இதனுடைய டென்சிட்டி அதிகமா இருந்துச்சு. எப்படி இது பாசிபிள் ஆகும் அவர் யோசிச்சு பார்த்தார். அதாவது இப்போ நைட்ரஜன் எலிமெண்ட் வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்ண என்ன இருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா ப்ரிப்பேர் பண்ண என்ன இருக்குது, அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண என்ன இருக்குது, எப்படி பண்ணாலும் அதனுடைய டென்சிட்டி சேமா தானே இருக்கும். லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் பிரகாரம் ஏன் டென்சிட்டி டிஃபரெண்டா இருக்குதுன்றதான் அவர் கேவண்டிஷ் ஒன்றும் தெரியல. அப்புறமா தான் சில கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ண முன்னாடிதான் இந்த நைட்ரஜன் கேஸோட இன்னொரு கேஸ் வந்து இங்க அட்மாஸ்பியர் கேர்ல இருந்து செப்பரேட் பண்ண கேஸ்ல நைட்ரஜன் கேஸ் நம்ம செப்பரேட் பண்ணிருக்கோம், அதோட இன்னொரு கேஸும் வந்துருக்குது. அது வந்து எப்படி இருக்குதுன்னா இன்னர்டா இருக்கு, இன்னர்டா இருந்துச்சு. அந்த கேஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போல இன்னர்ட் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த கேஸ் இருக்கிறதுனாலதான் இதுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்குதுன்னு அவர் சொன்னாங்க. அப்புறம்தான் பார்த்தாங்க இது என்னடான்னா ஆர்கான். ஏன்னா அட்மாஸ்பியர் நோபல் கேஸஸ் இருக்குது, அதுல வந்து ஆர்கானுடைய பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு. சரி, அடுத்து இந்த நோபல் கேஸஸ் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்குது எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ட்ரேஸ் அமௌண்ட் மட்டும்தான் சொல்லுவாங்க. ட்ரேஸ் அமௌண்ட் தான் இது இருக்கும். இது ட்ரேஸ் அமௌண்ட் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றேன்னா இந்த நோபல் கேசஸ் ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்றேன். ஏன் ரேர் கேசஸ் சொல்றோம்னா இது அட்மாஸ்பியரிக் ஏர்ல எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது, ட்ரேஸ் அமௌண்ட் தான் இருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்றோம்னா ரேர் கேசஸ் அப்படின்ட்டு இது பேர் இருக்கு. இப்ப இந்த ரேடார், இந்த ரேடார் நமக்கு வேணும். இந்த ரேடார் எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரேடியம் என்ற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா ரேடியம், இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். இது டிஸ்இன்டகிரேஷன் போர், இது டிஸ்இன்டகிரேஷன் போர் என்ன ஆல்பா பார்ட்டிகல்ல ரிலீஸ் பண்ணுது. ஆல்பா பார்ட்டிகல்னா அட்டாமிக் நம்பர் டூ, மாஸ் நம்பர் டூ. ஆல்பா பார்ட்டிகல்னா இதுல நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும், இதனுடைய சரௌண்டிங்ல நியூக்ளியஸ்னுடைய சரௌண்டிங்ல எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இது ஒன்லி நியூக்ளியஸ், இதனுடைய நியூக்ளியஸ்ல டூ புரோட்டான்ஸ் டூ நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த ரேடியம் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் போயிட்டு ஹீலியம் அதாவது ஆல்பா பார்ட்டிகல் ரிலீஸ் பண்ணுது. அப்போ இது என்னவா மாறுதுன்னா ரேடானா மாறுது. இதுக்கு அட்டாமிக் நம்பர் 86, இதுக்கு 88. இதுக்கு மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 226, இங்க 4 போயிடுச்சுன்னா இதுக்கு 222. இந்த ரேடார் கிடைக்குது, இந்த ரேடார் எப்படி கிடைக்குது என்று சொல்லும். சோ இந்த ரேடியம் என்ற ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டிஸ்இன்டகிரேஷன் போறதுனால இந்த ரேடார் கிடைக்குது என்று சொல்லும். அடுத்து இந்த ஹீலியம் சோர்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ்ல இந்த ஹீலியம் இருக்கு. பிட்ச் பிளண்டி என்றது ஒரு ஓர், பிட்ச் பிளண்டி என்றது ஓர்னுடைய நேம். இந்த ஓர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஹீலியம் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் போறதுனால இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணுது, அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஹீலியம் இருக்கு. அடுத்து மோனோசைட், மோனோசைட் இந்த ஓர்ல இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அடுத்து லிவைட் இந்த ஓர்ல இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், இந்த நேச்சுரல் கேஸ்லயும் இந்த ஹீலியம் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். இதுல இருந்து சோர்சஸ் ஆஃப் ஹீலியம் வந்து இந்த சொன்னா. அடுத்து இந்த நோபல் கேசஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் இருக்காது. வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகுதுன்னா ஸ்லைட்டா டிசால்வ் ஆகுது. அடுத்து
எல்லா நோபல் கேசஸ் எப்படி இருக்குன்னா மோனோஅட்டாமிக் மாலிகுல்ஸ் தான் இருக்கு. எல்லா நோபல் கேசஸும் மோனோஅட்டாமிக் மாலிகுல்ஸ் தான் இருக்குது. இப்போ டவுன் த குரூப் இந்த நோபல் கேசஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டவுன் த குரூப் போனா டவுன் த குரூப் போனா நோபல் கேசஸ்னுடைய சாலிடிட்டி வாட்டர்ல எப்படி இருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேசஸ்னுடைய சைஸ் டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால வாட்டர்ல சாலிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது என்று சொல்லலாம். இதே பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். ஏன்னா வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, லிக்யூபிகேஷன் டெண்டன்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது டவுன் த குரூப். லிக்யூபிகேஷன் டெண்டன்சி டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது என்று நம்ம சொல்றோம். ஏன்னா டவுன் த குரூப் வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால அப்படின்னு சொல்லி. பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல யாருக்கு எந்த குரூப்புக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குதுன்னா இந்த நோபல் கேசஸ் தான். ஏன்னா பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல எந்த குரூப் நார்மல் கண்டிஷன்ல கேஸா இருக்குன்னா இந்த நோபல் கேசஸ் மட்டும்தான். வேற எந்த குரூப்பும் கேஸா இருக்காது நார்மல் கண்டிஷன்ல. நோபல் கேசஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜீரோ குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா கேஸ்ல ரூம் டெம்பரேச்சர். மற்ற எந்த குரூப் என்ன எடுத்துக்கணும் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் கேஸா இருக்குமானா கிடையாது. எல்லா எலிமெண்ட்ஸும் கேஸ்னு சொல்ல முடியாது. சரி, அடுத்து ஏன் இந்த நோபல் கேசஸ் மட்டும் மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குதுக்கா